உற்று நோக்கு. அன்பு மக்களே, நமக்கு முன் இரண்டு பார்வைகள். ஒன்று, காப்பாற்ற முடியாதபடி பாவக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற மனுக்குலத்தை என்ன செய்தால் மீட்டெடுக்க முடியும் என்ற கடவுளுடைய பார்வை. திருப்பாடல் 33:15. மானிடரின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. இரண்டாவது, இதைத் தவிர வேறு வழியில்லை வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள. நட்டவன் மட்டுமே மீட்டெடுக்க முடியும் என்று படைத்தவரையே உற்று நோக்கும் மனிதர்களுடைய பார்வை. திருப்பாடல் 34:5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. நண்பர்களே, உற்று நோக்குவோமா? வழிகளை சுமந்து வரும் பாசம் வலிமையானது, தடைகளை தாண்டி வரும் பயணம் வீரியமானது. இந்த பாச பயணம்தான் உயிரை விடவும் துணிந்தது, உன்னையும் என்னையும் மீட்டது. பாவிகளான நமக்குரிய அக்கினி தண்டனையை அப்புறப்படுத்த நெஞ்சமெல்லாம் அன்பை புதைத்து, சிந்தையெல்லாம் தந்தையை நினைத்து கருணாமூர்த்தி இயேசு பயணித்த அந்த பயணம்தான் வலிமை தந்திட்ட பயணம், புதுமை செய்திட்ட பயணம். இந்த முள்முடி சூட்டப்பட்ட இயேசு முன் முழந்தால் படியிட்டு முடிந்தவரை உற்று நோக்கு. பலரையும் காப்பாற்ற பலியாக தன்னை படுகொலை செய்யப்பட பார சிலுவையில் பரிதவித்து தொங்கும் செம்மறி இயேசுவை உற்று நோக்கு. உலக போக்கில் இறுகி போன இதயத்தை உருக்கி எடுத்து உருகொடுக்க உனக்காக உருக்குலைந்தவரை உற்று நோக்கு. பிரிந்து போன பாவிகளுக்காக வரிந்து கட்டி பரிந்து பேச துடிக்கும் சுமைதாங்கி இயேசுதானே உலக பாவம் போக்கும் செம்மறி. வழியான இறைவனை தனிப்பட்ட வாஞ்சையால் வழிமறித்து பேசினால் வழியிலே மறிக்கும் பரிதாப நிலையை தவிர்க்கலாமே. செத்த பிறகு வருவது மோட்சம் அல்ல, எப்படி செத்தால் வரும் மோட்சம் என்பதையே இந்த இயேசுவின் சாவு காட்டுகிறது, இயேசுவுக்காக இறந்தவர்களின் வாழ்வு காட்டுகிறது. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு என்று ஐயோ பாவம் போல ஆலயத்தில் பாடுவதால் என்ன நன்மை, என்ன நியாயம்? நீ செத்த பிறகு வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தால்தானே வாழவிடு என்று கெஞ்ச முடியும். வாய்ப்பு உள்ளபோதே புண்ணியமாக வாழக்கூடாது என்று யார் உன்னை தடுத்தது? கனிவோடு வாழக்கூடாது என யார் உன்னை நெறித்தது? எங்கே போயிற்று மனசாட்சி? காலம் இது கடவுளின் கருணை கோலம், கல்லை கூட வைரமாக்குவது காலம். ஊதாரித்தனமாய் ஊர் சுற்றி அழியப் போகும் உன்னை சேதாருமில்லாமல் சொர்க்கத்துக்கு கூட்டிச் செல்ல அவதாரமாய் நமக்கு கிடைக்க பெற்றதே இந்த அற்புதமான தவக்காலம். நெஞ்சை நிமிர்த்தி நீதிமான் வேடம் போடும் நஞ்சு கலந்த யோக்கியத்தை மாற்றி பரமனின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வாக்கியத்தை வாசித்து வாழ்வாக்கு. சுயநலத்தால் சுருங்கிய இதயத்தை சுகமாக்க வரும் இறைவனின் நெகிழ்ந்த இதயத்தை நெருங்கி வா அல்லது நொறுங்கி போ. இத்தவக்காலத்தில் நீ வழங்குவது வரமா, கொடையா அல்லது பிச்சையா? கேட்கிறவருக்கு போடுவது பிச்சை, கேட்க முடியாமல் தவிப்போரை தேடித் தருவது தானம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். கோவிலுக்குள் உள்ள தெய்வம் புண்ணியம் செய்யும் பாவி மனசுல இருக்கும் பொழுது பாவத்தை கட்டிக்கொண்டு கோவிலுக்கு போய் புண்ணியம் கட்டிக்கொள்ளலாம் என்றால் நடக்குமா? தான் நடந்து சென்ற பட்டிக்கல் தொட்டிக்கல் என பார்வைகள் பரிமாற, இதயங்கள் இடமாற,
பார்த்தவர்களை எல்லாம் வாழ வைக்க ஆசைப்பட்ட இயேசு ராசாவின் மனசுல இருந்ததெல்லாம் எப்பெரும் பாடுபட்டாவது என் மக்களை மீட்டுவிட வேண்டும் என்பதுதானே. இதயத்தை திறந்து இருகரம் விரித்து இருப்பதையெல்லாம் உனக்காகவே இழந்த இறைமகனை உன் இதயத்தில் ஏற்காதவரை, எப்பேற்பட்ட உன் தவமும் உடுக்கை இழந்தவனின் கை போலவே, பிறருக்கு உதவாத உனது மனித பிறவி யாருக்கு எதற்கு? விரைவாய் மறைந்து போகும் ஊதுவத்தி கூட நறுமணத்தை விட்டு செல்கிறது. நீ எதை விட்டு போகிறாய்? இருக்கும் போதே இருக்கிறதில் கொடுத்து புண்ணியத்தை பெருக்கிறதில் விழித்துக்கொள். சீரொடிந்து சிறகொடிந்து வாழ்வா சாவா என வழியில்லாது நிற்பவரை நான் இருக்கேன், துன்பமில்லை, நல்லதே நடக்கும் என்று நாலு வார்த்தை சொல்ல துணிவு இருக்கா? அதற்கு மனசு இருக்கா? குடும்பமாக கூடி வாழவே மனித பிறவி தரப்பட்டது. ஆனால் கைபேசியோடு வாழ்க்கை நடத்தி ஊடகங்களால் உறவுகளை ஊனமாக்கி குறைகளையே குத்தி காட்டி வாழ வந்தோரை வாழா வெட்டியாக்கும் உன் ஈனத்தனம் ஏன் இன்னும் மாற்றம் பெறுவதில்லை? காற்றின் ஈரம் மழையின் அறிகுறி, இதயத்தின் ஈரம் கருணையின் அறிகுறி. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை, மனிதம் இருக்கும் வரை உயிர்கள் பிழைப்பது குறைவதில்லை. வார்த்தை வள்ளல்களாய் வாழ்ந்தது போதும், வாழ்க்கை வள்ளல்களாய் வாழ்வது எப்போது? நாம் கருணை உள்ளவர்கள் ஆகிவிட்டால் எல்லோர் வீட்டிலும் சோறு பொங்கும். தூசியாய் மாறுவதற்கு முன்பு ஆசியாய் மாறிவிடுவோம். ஜபம் என்ற ஆன்மாவின் ஊட்டச்சத்தை எப்படி ஊட்டிக்கொண்டு இருக்கிறோம்? மனிதனுக்குள் இருந்து கடவுளை வளைய வைக்கும் ஒரு அதிசயம் ஜபம். உங்கள் ஜபம் கேட்கப்படவில்லை என்று சொல்வதை விட கேட்கப்படும் அளவுக்கு நீங்கள் செய்வது ஜபமாக இல்லை. வாயை அசைத்து கையை உயர்த்தி எழுப்புகிற சத்தம் அல்ல ஜபம். உதட்டில் இல்லாமல் உள்ளத்தில் எழுவதும், வார்த்தையில் இல்லாமல் வாழ்க்கையில் அமைவதும் தான் ஜபம். ஜபிக்கிறவன் பேசுவதில்லை, பேசுபவன் ஜபிப்பதில்லை. இதயத்துடன் இணைய மறுக்கிறவர்கள் சொற்களோடு மட்டுமே சொந்தம் கொண்டாட முயலுகிறார்கள். தேனுக்காக வருகிற வண்டு கிட்ட தெய்வீக காதலை எதிர்பார்ப்பதும், தேவைக்காகவே வருகிற மனிதன் கிட்ட மனஸ்தாபத்தை எதிர்பார்ப்பதும் ஏமாற்றத்தில் தான் முடியும். சொல்லற்று இரு, சுயமற்று போ, வார்த்தையின்மையால் வாழ்ந்து காட்டு. மனசுல இருப்பதெல்லாம் தெரிஞ்ச தெய்வத்திடம் மனசாலேயே பிரார்த்தனை செய். மண்ணை தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும், உன்னை தோண்டினால் எது கிடைக்கும்? உனக்கு பின் உன் அடையாளமாய் இந்த மண்ணுக்கு தருவது எது? பிணத்தை கூட பணமாக்கும் சுயநலவாதிகளின் கூட்டத்தில், நோட்டுக்காக ஓட்டை விற்கும் அறிவுக்கெட்ட கூட்டத்தில், புகழுக்காக கண்ணியத்தை விற்கும் அல்பக்காரர்களின் கூட்டத்தில், சில்லறைக்காக யாரையும் கல்லறைக்கு அனுப்பும் கொலைக்கார கூட்டத்தில் உனது அடையாளம் இருக்குமானால், இன்றே இப்பொழுதே ஐயோ கேடு. விசுவாசம் இருந்தால் விரைவாய் தப்பி பிழைக்க வழி தேடு. புண்ணியத்திற்கு நல்ல வழிதனை இனியாவது நாடு. இதுவரை அழிஞ்சது போதும். உறவு அனுபவங்களை அருள் அனுபவங்களாக உள்வாங்கி உணருவோம். பாதையிலே பாவியாகி போன நமது கடந்த தடுமாற்றங்களையும், பாதியிலே நின்றுவிட்ட நம் வாழ்வின் தலங்களையும் படைத்த பரமனிடம், மீட்கும் பேரன்பிடம் கொண்டு வருவோம். சில தடுமாற்றம் கூட இறைவன் தரும் அருள் மாற்றத்திற்காய் அமையலாம். நம்புவோம். அலட்சியத்தால் தொலைந்து போனவர்களும் உண்டு, அவநம்பிக்கையால் அழிந்து போனவர்களும் உண்டு. நாம் தொலைந்து போகிறவர்களோ
அல்லது அழிந்து போகிறவர்களோ அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் மீட்கப்படுபவர்கள். விடுவிக்கும் பேரருளோடு மீட்டெடுப்பவர் நம்மோடு, உயிர்ப்பின் மக்கள் நாம். ஜெபிப்போமா. நற்கருணை நாதரே, உன்ன மறந்தாலும் ஊட்ட மறவாத அன்னையின் பாசமே, தொலைந்து போன ஆடு என்னை தேடி வரும் ஆயனே, எனக்கு உயிர் தர நீர் அப்பமானீரே, சாகும் நேரத்தில் கூட பாவிக்கு மோட்சம் கொடுத்த கருணாகரனே, உயிர்ப்பிக்கும் உமது வார்த்தைகளையே மீதம் உள்ள எங்கள் வாழ்நாள் ஆகட்டும். விடுவிக்கும் உம் கரங்களை பற்றி கொண்டு வாழ்விக்கும் உம் பாடுகளின் தியாகத்தை உற்று நோக்க அருள் தாரும். ஆமென்.